பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரும் 8:30 உங்கள் விஜய். தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் படத்துல இருந்து ரிலீஸ் ஆன செகண்ட் சிங்கிள் அதாவது ஜாலியோ ஜிம்கானா இந்த பாட்டுக்கு பலருமே வந்து பார்த்தீங்கன்னா நேத்துல இருந்து வைப் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரீல் அண்ட் ரியல் சின்னத்திரை கப்பலான நம்ம சித்துவன் ஸ்ரேயா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து ஒரு செமையான ஆட்டம் வந்து போட்டிருக்காங்க இந்த ஜாலியோ ஜிம்கானாக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் பாட்டில் என்ன மாதிரியான காஸ்டியூம் போட்டாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டபிளான காஸ்டியூம்ஸை இவங்களுமே வந்து போட்டு தளபதி விஜய் அவர்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரசம்மா அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியில ஒரு ஸ்டெப் வந்து போடுவார் இல்லையா, சிக்னேச்சர் ஸ்டெப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரியே வந்து சித்துவன் ஸ்ரேயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செம்ம ஃபன் பண்ணியிருக்காங்க, வைப் பண்ணியிருக்காங்க தான் வந்து சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியே ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா பீஸ்ட்ல இருந்து அரபிக் குத்து. ஸோ அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்துவன் ஸ்ரேயா அவர்கள் அதே மாதிரியான காஸ்டியூம்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குத்தாட்டம் வந்து போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த செகண்ட் சிங்கிளான ஜாலியோ ஜிம்கானாக்கும் வந்து ஒரு பயங்கரமான வந்து டான்ஸ் பண்ணி வைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ வந்து சமூக வலைதளங்களில் செம வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே நீங்கள் ஜாலியோ ஜிம்கானா பாட்டை பார்த்துட்டு எந்த அளவுக்கு வைப் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்லாம் வந்து போட்டு டான்ஸ்லாம் ஆடினீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. விஜய் அண்ணா வந்து பயங்கர எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடித்த நபர். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்து நெருக்கமாக பார்த்த ஒரு நபர் அவர். இதே சாலிகிராமத்திலேயே நான் அவரு கூட பழகின பழக்கங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது அவருக்கு. எனக்கு அவர் நேராக போய் பார்த்துருக்கேன், அவர் பேசியிருக்கேன், அவர் கூட பழகியிருக்கேன். அந்த மாதிரி ஜெம் ஆஃப் த பர்சன். ஸோ ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அவரோட ரசிகர்கள்லாம் வந்து இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு அதை நீங்கள் சி எப்போதுமே வந்து ரஜினி சார் கிளாஸ் இருக்க தான் செய்யும், கிளாஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நான் அதான் சொல்கிறேன், அதை நீ வந்து அவங்களோட ரசிகரெல்லாம் வச்சுட்டு அதுவும் ஒரு பாசிட்டிவாக கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைபை வளர்த்துக்கிட்டு நீ இந்த சைடு கிளாஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண ஆள் கிடையாது. ஸோ இவரும் மிகப்பெரிய ஜாம்பவான் இண்டஸ்ட்ரியோட அஜித் சார். ஸோ இது வந்து நல்லதில்லை.